அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் குடும்பத்தோட சேஃபாக ஜாலியாக கொண்டாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் ரொம்ப ஜாலியாக கொண்டாடிட்டோம். யூஸ்வலி எப்போவுமே ரெண்டு அக்கா வீட்டிலேருந்தும் வருஷம் பலகாரம் அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த வருஷமும் சூப்பராக அனுப்பிட்டாங்க. நாங்களும் ஜாலியாக எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இனிமேல் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ்க்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நேற்று போட்டிருந்த மினி விலாகில் ஹேர்ஃபால் சொல்யூஷனுக்காக என்னோடய மேஜிக் ஹேர் ஆயில் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் என்ன காய்ச்சினேன். ஸோ காய்ச்சிற வீடியோ காட்ட முடியல. ஸோ எப்படின்னு மட்டும் ரெசிபி சொல்கிறேன். இது வந்து கையாந்தரையும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி அழகாக கிடைக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட வச்சுக்கலாம், ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பேபி பர்த் எனக்கு வந்து ஹேர்ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போது ஆஃப்டர் யூஸிங் திஸ் ஆயில் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே விசிபிள் க்ரோத் அண்ட் ஹேர்ஃபால் வந்து கம்மி ஆகிறது வந்து நான் எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நான் இந்த ஆயில் தான் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது எப்படி காய்ச்சணும்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கிட்டு வந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 100 ml வந்து இந்த வடையில் வந்து ஒரு 15 வடை கிட்டே போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சா போதும். லேசாக கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை. கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அப்படியே வெயிலில் கொஞ்சம் வச்சுட்டு எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளோட ஆயில் ரெடி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால டெய்லி தேய்க்கணுன்ட்டு தேவையில்லை. வாரத்தில் ஒரு 2-3 நாள் தேய்ச்சா போதும், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.